லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டை என் அக்டோபர் 10 முதல். ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூ சார், நிறைய அவேர்னஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பிளஸ் டூ வரைக்கும் வந்து கிராமத்தில் ஒரு சின்ன டவுனில் படிச்சிடறாங்க. காலேஜுக்கு சென்னைக்கு வரும்பொழுது 50க்கும் மேற்பட்ட காலேஜுகள் சென்னையில் இருந்தாலும் கூட, குறிப்பாக இந்த பச்சை பாஸ் காலேஜும் பிரசிடென்சி காலேஜுக்கு இடையில் இந்த ஈகோ கிளாஷ் இருக்குது. அவங்க வெவ்வேறு காலேஜில் படித்தாலும் வெவ்வேறு விஷயங்கள் அங்கங்கே இடத்துல இருந்தாலும், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும் பொழுது இந்த எம்எம்சிக்கு வந்துட்டு திருத்தணி ட்ராக்ல போகிறாங்க, அதே மாதிரி வந்து எம்எம்சிலேருந்து கும்மிடிப்பூண்டி ட்ராக்ல போகிறாங்க. இந்த ரெண்டு ட்ராக்ல போகும் பொழுது அவங்கள அந்த தன்னுடைய காலேஜ் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக நல்ல விஷயங்கள் காட்டலாம். பட் அந்த ஈகோ வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன வார்த்தைகளில் ஆரம்பித்து, அப்புறமா அந்த கால் தேய்ச்சிட்டு போகிறது, அப்புறம் கத்தியை தேய்ச்சிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணி தான் தான் பெரிய ஆள் என்று காட்டிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. இதனுடைய எதிர்வினைகள் அவங்களுக்கு சரியாக தெரியல. இப்போ பிஎன்எஸ் ஐபிஎஸ்லேருந்து பிஎன்எஸ் செக்ஷன்ஸ் வந்து மாடிஃபைடு அமெண்ட்மெண்ட் மாற்றினதில் இது வந்து தண்டனை காலங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 3 டேஸ் முன்னாடி நீங்கள் பார்த்தோம்னா, இங்கே பிரசிடென்சி காலேஜ் பையன் சுந்தர் வயசு 19, அவர் இங்கே வந்து காலேஜிலேருந்து ட்ரெயினில் போகிறதுக்கு வர வர பச்சை பாஸ் காலேஜ் பசங்க ஒரு 5 பேர் சேர்ந்து அசால்ட் பண்ணுறாங்க. இங்கே தான் கனரா பேங்க்கு ஏடிஎம் முன்னாடியே. அவர் பேர் வந்து அந்த பசங்க வந்து சந்துரு, காமலேஸ்வரன், புஜ்ஜி, ஹரிபிரசாத், யுவராஜ், ஈஸ்வர், இந்த மாதிரி இந்த பசங்க. இது ஆக்சுவலி இந்த பெரியமேடு இந்த வெளியில் நடந்ததுனால பெரியமேடு ஸ்டேஷன் வழக்கு பதிவு பண்ணி அவங்கள வந்து ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் வந்து இன்னும் ஸ்டில் ஹாஸ்பிட்டலைஸ்டு சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார், இன்னும் பேச்சு வரல. ஸோ இப்போ அவங்க இப்போ என்ன வேலை பண்ணாங்கன்னே தெரில. அந்த பையன் விழும்போது ஹெட் இன்ஜுரி ஆகி ஸ்டில் இன்னும் ஐசியூவில் தான் இருக்காங்க. இப்போ வந்து அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கடுமையான செக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். இந்த 109, 351, 115, 296, 126, 191, கிளாஸ் 2, கிளாஸ் 3 போட்டிருக்கோம். இதில் வந்து அதிகபட்சமாக வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் கூட கன்விக்ஷன் ஆகிறதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. 5 இயர்ஸ் கன்விக்ஷன் இருக்குது. இந்த 109 எல்லாம் வந்து 10 இயர்ஸ் ஈவன் லைஃப் கூட இருக்கல 109ல். ஸோ அதனால் அந்த புரிதல் இல்லாமல் யாருடைய தூண்டுதலில் பண்ணுறாங்களோ இல்லை தன்னிச்சையாக பண்ணுறாங்களோ தெரில. ப்ளஸ் டூ வரைக்கும் அமைதியாக படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு வந்தவன் இந்த காலேஜில் சேர்ந்த உடனே, குறிப்பாக இந்த பச்சை பாஸ் காலேஜ் பசங்களும் பிரசிடென்சி காலேஜ் பசங்களும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற டைம் ஒரு 1/2 ஹவர், 1 ஹவர் அதிகபட்சம். இதுக்கிடையில் இது எதுக்கு இந்த ஈகோ கிளாஷ் வருது அப்படிங்கிறத அவங்க சிந்தித்து செயல்படணும். அவங்க பெற்றோர்கள் எந்த நிலையில் அவங்களுக்கு வந்து கல்லூரி படிப்புக்கு பணம் கட்டுறாங்க, எப்படி படிக்க வைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ் இருக்காங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸை நினச்சி அவங்க வந்து இந்த மாதிரி தவறான செயல்களை இனி வரும் காலங்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க உறுதி எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ பாதிக்கப்பட்ட பையன் பேரண்ட்ஸுக்கு ஒரே பையன், இப்போ அதை நம்பி தான் அவங்க குடும்பமே இருக்குது. ஃபைனலில் படிக்கிறாரு. ஸோ அடுத்த ஆண்டு அவர் கல்லூரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறதுக்கோ மேற்படிப்பு போகிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த மாணவனுடைய இது போச்சு, அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ சிரமப்படுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நினைக்கிறோம், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா. இதை கொஞ்சம் தயவுசெய்து எண்ணி அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இனிமேல் இருக்கட்டும், இந்த ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப்பாக இருக்கிற ட்ரை பண்ணுங்கள். சக பேசஞ்சர்ஸுக்கு ஏதாவது கஷ்டம்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சகர முறையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இப்போ பரவாயில்ல, இப்போல்லாம் பசங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு ட்ரெயினுக்கு வெளியில் தொங்கிட்டு போகிறது, ஆபத்தான முறையில் பயணம் பண்ணுறது, கத்தியை தீட்டுறது, ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் என்டேஞ்சர், மற்ற பயணிகளுக்கும் சக பயணிகளுக்கும். நிறைய பேர் பெண்கள் குழந்தைகள்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க, வயசானவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் மனசில் நினச்சிக்கிட்டு தயவுசெய்து வந்து திருந்துங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து அவேர்னஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்களும் நாங்கள் எடுத்திருக்கோம், காலேஜுங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம், அவங்க குரூப்ஸில் போட சொல்லியிருக்கோம், காலேஜில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். எவ்வளவோ வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பீச்சில் சென்றாண்டு நடந்த போது 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள்லேருந்து கல்லூரியிலேருந்து ஒரு 6 மாத காலங்களில் இடைநீக்கம் பண்ணாங்க. பிரசிடென்சி காலேஜில் பச்சை பாஸ் காலேஜ் அதே மாதிரி பண்ணாங்க. நாங்கள் காலேஜ் அவேர்னஸ் போகும்பொழுது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 90% நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த அவேர்னஸ் அட்டன் பண்ணுறாங்க. இந்த காலேஜுக்கே கிளாஸுக்கே ஒழுங்கே போகாமல் இந்த மாதிரி பண்ணி இப்படி ஒரு பேர் வாங்கணும்னு தவறான ஒரு நோக்கத்தை வச்சுருக்காங்க. தயவுசெய்து அதை அவங்க தவிர்க்கணும். மாணவர்களுக்கு அட்வைஸு. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டை என் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.